இதெல்லாம் நம்ம பொறுத்து பார்த்துங்க சார். இது வந்து நம்ம நம்ம ஜாதகத்திலேயே வந்து இந்த இதுக்குலாம் மார்க் போடுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருங்க சார். நம்ம சாஃப்ட்வேரில் ஆணோட ஜாதகத்தையும் பெண்ணோட ஜாதகத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் மேட்ச்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஜாதகத்துக்கும் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் குழந்தை பிறப்பக்கூடிய ஆற்றல் இது மாதிரி அஞ்சாவது பாவம் ஒன்பதாவது பாவம் மூணாவது பாவம் இந்த மாதிரி நிறைய திருமணம் பொறுத்து இருக்குது சார். திருமணம் பொறுத்தங்கிறது ரொம்ப ஈஸியானது. நீங்கள் திருமணம் ஆகாதவங்க திருமண வாய்க்கில் ஜாதக திருமண வாய்க்கில் பிரச்சனைக்குரிய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இருபது மாதிரி கீழே இருக்கணும் திருமணமே ஆகியிருக்காது. அப்படியே திருமணம் ஆனாலும் ஒரு செகண்ட் சடங்கு மாதிரி தான் இருக்கும். திருமண வாய்க்கில் சந்தோஷமாக இருக்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு எண்பது மார்க் இருக்கும். ஆனால் திருமணமே ஆகாதவங்க ஜாதகம் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் திருமணமே ஆகாதவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் அவங்களுடைய மார்க்கை மட்டும் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப குறைவான மார்க் பதினொன்னு இருபதுக்கு ஒரு குழந்தை பிறகுது பதினொன்னு இருபத்தி மூணுக்கு ஒரு குழந்தை பிறகுது ரெண்டு குழந்தைக்கு ஜாதக கணிங்க. இந்த குழந்தையோட ஜாதகத்துல சூரியன் ஆட்சியா இருக்கு. இந்த குழந்தையோட ஜாதகத்துல சூரியன் ஆட்சியா இருக்குமா இருக்காதா சார்?